இந்த வீடியோல மறுபடியும் ஒரு புக்கை பத்தி தான் பார்க்க போறோம். அந்த புக்கோட பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அழகர் கோயில் அப்படிங்கிறது அந்த புத்தகத்துடைய பேர். அந்த புத்தகத்தை எதுக்கு இப்ப பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த வாரம் கமல் அவர்கள் இருக்காரு இல்லையா, பிக் பாஸ்ல ஒரு அஞ்சாவது வாரமா ஒரு புக்கு சொல்றாரு, அந்த புத்தகத்தோட பேர் தான் அப்படின்னு பாத்தீங்கன்னா அழகர் கோயில் அப்படிங்கிறது. அதை யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தோ பரமசிவம் அப்படிங்கறத எழுதியிருக்காரு. இப்ப இருக்க சமகாலத்துல தோ பரமசிவம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ரைட்டர் அப்படின்னு சொல்லலாம். இவருடைய மற்ற படைப்புகள் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அழகர் கோயில் தவிர்த்து நிறைய புத்தகங்கள் எல்லாமே அவர் எழுதியிருக்காரு. தெய்வம் என்பதோர் மரபும் புதுமையும் இந்த மாதிரி நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காரு. ஆனா இவர் எல்லாத்திலுமே பாத்தீங்கன்னா தி பெஸ்ட் அப்படின்னு சொல்றது பாத்தீங்கன்னா இந்த அழகர் கோயில் அப்படிங்கறதா சொல்றாங்க. சரி, இந்த அழகர் கோயில் அப்படிங்கிறது எந்த மாதிரி ஒரு புக் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த புக்கை வந்து அவர் வந்து முனைவர் பட்டதுக்காக இவர் வந்து ஒரு கலா ஆய்வு செஞ்சு எழுதின ஒரு நூல் அப்படின்னு சொல்றாங்க. அழகர் கோயிலை பத்தி ஒரு கலா ஆய்வு செஞ்சு எழுதின நூல் அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஆய்வு நூல் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சாதா ஒரு நூல் அப்படின்னா, இப்ப நம்ம ஒரு சாதாரண ஒரு நூல் எழுதுறோம் அப்படின்னா ஒரு நாவல்லாம் வந்து அது வந்து ஒரு சாதாரண புத்தினம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கலா ஆய்வு நூல் அப்படின்னா ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி நீங்க வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துக்கு போய் அங்க இருக்க மக்கள் கிட்ட கேட்டு இப்போ ஒரு எதை பத்தி எழுத போறாங்களோ அந்த களத்துக்கே சென்று அங்க இருக்கிறவங்க எல்லாமே கேட்டு எழுதுறதுதான் கல ஆய்வு நூல் அப்படிங்கிறது. அழகர் கோயில் அப்படிங்கிற நூலும் இந்த மாதிரி ஒரு கல ஆய்வு நூல் அப்படின்னு தான் சொல்றாங்க. இந்த புக்கு பாத்தீங்கன்னா கமல் அவர்கள் சொன்னதுக்கு அப்புறம் நான் தேடி பார்த்தேன், எங்கேயுமே பாத்தீங்கன்னா பிரிண்ட்ல வந்து இந்த புக் கிடைக்கவே இல்லை. அதற்கப்புறமா போய் ஃபர்தரா தேடி பார்க்கும் போதுதான் தெரியுது இந்த புத்தகம் அப்படிங்கிறது பதிப்புல இப்ப இல்லை அப்படின்னாங்க. இந்த புக்கு அப்புறம் வேற எங்கதான் கிடைக்கும் அப்படின்னா உங்களுக்கு இப்போதைக்கு பதிப்புல வந்து இல்லவே இல்லை. உங்களுக்கு அச்சு வடிவில் கிடைக்கிறது, அதாவது புக் ஃபார்மெட்ல உங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லவே இல்லைன்னு தான் நினைக்கிறேன். இனிமேல் ஒருவேளை இப்போ நீ பதிப்புல போட்டாலும் போடலாம். மற்றபடி இந்த கல ஆய்வு நூல் அப்படிங்கிறது நீங்க வேற யாராச்சும் எடுத்து பாத்தீங்கன்னா அந்த நடை அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா நான் பார்த்த வரைக்கும் எல்லாரும் என்ன சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்குங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. மற்ற கல ஆய்வு நூல்லாம் இல்லாம இது பார்க்கும்போது கொஞ்சம் ஈஸியா இருக்கு, நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்குங்க மாதிரி தான் சொல்றாங்க. புத்தகம் அப்படிங்கிறது தமிழ்நாடு டிஜிட்டல் லைப்ரரி அப்படிங்கிற வெப்சைட்ல இருக்கு. நான் அந்த வெப்சைட்டோட லிங்க் கீழே கொடுக்குறேன். நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் தான். நீங்க போயிட்டு அதுல அழகர் கோயில் அப்படிங்கிறத நீங்க சும்மா சர்ச் பண்ணினாலே அந்த புக் உங்களுக்கு கிடைக்கும். அதை நீங்க டவுன்லோட் பண்ணியும் படிச்சுக்கலாம். உங்களுக்கு இப்ப மோஸ்ட்லி இந்த புக் அப்படிங்கிறது டிஜிட்டல் ஃபார்மேட்ல தான் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எஸ் அவ்வளவுதான், இதை பத்தி வேற பேசுறதுக்கு வந்துட்டு நான் அந்த புக்கை படிச்சிருந்தா தான் பேச முடியும். நான் சும்மா இந்த டீடைல் சொல்றதா இந்த வீடியோ பண்ணேன். இந்த புத்தகத்தை நீங்க படிக்கும் அப்படின்னா கீழே லிங்க்ல இருக்க போய் சர்ச் பண்ணி டவுன் பண்ணி படிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.